2017 மாடலு. இந்த வண்டியோட விலை வந்து 31,000 ரூபா வரும். 2017 மாடல் வண்டி வந்து 39,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி மாவட்டம் விஸ்வநாதபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். விஸ்வநாதபுரத்தில் செகண்ட் பைக் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். செகண்ட் பைக் ஷோரூமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா முத்தாராமன் ஃபைனான்ஸ் கன்சல்ட்டிங், அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைக்கெலாம் பார்த்திங்கன்னா செகண்ட் பைக்ஸ் தான். ஆனால் விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட்டு என்ன பட்ஜெட்டில் பைக்கு தேவையோ அந்த பைக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். எல்லா மாடல்ஸும் வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து எல்லாம் பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருப்போம். பைக் எப்படா நம்ம ஓட்டுறதுன்னு ஒரு ஆர்வமாக இருந்திருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புது பைக்கு வாங்க முடியலனாலும் ஒரு பழைய பைக்கை வாங்கி நம்மளுடைய ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம வீடியோவில் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு ரேட்டையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பைக்கினுடைய ரேட்டை தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம ஷோரூம்குள்ளே போயிட்டு பைக் என்னென்ன மாடல் இருக்குன்றதை நம்ம உள்ளே போயிட்டு ஓனரை மீட் பண்ணலாம். அவங்க ரேட் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நமக்கு திருநெல்வேலி மாவட்டம் லஞ்சிபுரம் கிராமம் விஸ்வநாதபுரம் ஊர் ஸ்ரீ முத்தாரம்மன் ஆட்டோ கன்சல்டிங். சீப் அண்ட் பெஸ்ட்டாக 5,000 ரூபாயிலேருந்து வண்டி 1.5 லட்சம் 1.5 லட்சம் வரையும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. 5,000 ரூபா வண்டி ஓடாதேன்னு நினைக்க வேண்டாம். 5,000 ரூபா வண்டியும் குட் கண்டிஷனில் ஓட்டுற கண்டிஷனில் தான் நம்மகிட்ட வண்டி இருக்கும். எல்லாமே பக்காவாக இருக்கும். இந்த தொழிலில் நாங்கள் 5 வருஷமாக ரீசேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எங்கிட்ட எப்போவுமே ஒரு 50 வண்டி ரெடி பொசிஷனில் இருக்கும். நியாயமாகவும் தரமாகவும் இருக்கும். நான் ஒவ்வொரு வண்டியாக உங்களுக்கு மாடல் ரீதியாக ரேட்டை உங்களுக்கு ரீசபிளாக சொல்கிறேன். நியாயமாக கிடைக்கும். நியாயமான கடைங்கிற நேமை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் வாங்க பார்க்கலாம். இது ராயல் என்ஃபீல்டு 2016 மாடல். குட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி. 1:15 கிடைக்கும். 2016 மாடல் வண்டி, குட் கண்டிஷன், சிங்கிள் ஓனர், குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நல்லாவே இருக்கும் வண்டி. இந்த வண்டி RS 200 நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 19,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டி வந்து 85,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2017 மாடல், சிங்கிள் ஓனர், நல்ல சூப்பராக இருக்குது வண்டி. ஆமாம், நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். சிங்கிள் ஓனர் தான். 85,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த வண்டி வந்து 2016 மாடல், 73,000 ரூபாய்க்கு கிடைக்கும். RS 200 சிங்கிள் ஓனர் வண்டி, குட் கண்டிஷன். இது வந்து 13,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர் தான். இது 2017 மாடல் NS 200 சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து 20,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு. வண்டி குட் கண்டிஷன், நியாயமான விலை கிடைக்கும். இங்கே மாதிரி எங்கேயுமே நியாயமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. இது ரீசபிளாக தான் அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 2020 மாடல் BH6 பல்சர் 150. இந்த வண்டி வந்து 82,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 2020 மாடல், டபுள் டிஸ்க்கு, டபுள் சீட்டு, ஏபிஎஸ் பிரேக்கு, வண்டி நல்லா டாப்பாக இருக்கும். BH6 வண்டி, வண்டி பக்காவாக இருக்குது. இது 2017 மாடல் பல்சர் 150 சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் இருக்குது. 18,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி 2 டயர் காரியங்கள்லாம் நல்லா இருக்குது. இது 47,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும். வண்டி நல்லாயிருக்கும். சிங்கிள் ஓனர், நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. இது 2017 மாடல் அப்பாச்சி 160. இது சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி விலை வந்து 48,000 ரூபா வரும். 2017 மாடல் வண்டி, குட் கண்டிஷன், 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. நான் குடங்குளத்துலேருந்து வந்திருக்கேன். பைக்கு நான் பைக்கு பிடிச்சி 15 வருஷம்கிட்ட இருக்கோம். இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு புது பைக்கு ஒன்று இப்போ எடுக்கலான்ட்டு வந்தேன். 7 பைக்கு முத்தாரம்மன் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்திருக்கேன். 5 கிராமம் எனக்கு ஊர் குடங்குளம்.
என்னோட வண்டி பிடிச்சி 15 வருஷம்கிட்ட ஆகுது. பழைய வண்டியை கொடுத்துட்டு சேரண்டா ஒரு பைக் பிடிக்க வந்தேன். என்னோட வண்டியை நல்ல ரேட்டு போட்டு எடுத்தாங்க. அவங்க வச்சுருக்க பைக்குமே ஓரளவு நல்ல நம்மளுக்கு கட்டுமான ரேட்டுக்கு படி நல்ல ரேட்டுக்கு தந்தாங்க. எனக்கு இதில் நல்ல திருப்தி. இது என்னோட பைக்கு நிற்கிது. இதையுமே நல்ல ரேட்டு போட்டு எடுத்திருக்காங்க. நான் இப்போ பஜாஜ் டிஸ்கவரி எடுத்திருக்கேன். 2019 மாடல் டிஸ்கவரி எடுத்திருக்கேன். வண்டி 35,000 ரூபாய் கிடச்சி நல்லா திருப்தி மன திருப்தியாக இருக்குது. இங்கே வந்து எந்த வண்டி எடுக்கிறனால யார் வேணாலும் இங்கே வந்து எடுங்க. ஸ்ரீ முத்தாரம்மன் ஆட்டோ கன்சல்டிங், 5 கிராமம், லவஞ்சிபுரம். இந்த வண்டி எடுத்ததில் நல்ல திருப்தி நல்லாயிருக்கு. யார் வேணாலும் இங்கே வந்து எடுக்கலாம். வண்டி நல்ல சீப் அண்ட் ரேட்டில் நல்லா தர்றாங்க. வண்டி கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. 100% நல்லாயிருக்கு. நல்ல மன திருப்தி நல்லாயிருக்கு. இது 2020 மாடல் ஃபேஷன் ப்ரோ வண்டி. சிங்கிள் ஓனர் தான். 8,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது. 49,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும். ஆமாம், வண்டி நல்லாயிருக்கும். வண்டி குட் கண்டிஷன். வண்டியில் எந்த ஒரு கிராச்சும் எதுவுமே கிடையாது. நல்லாயிருக்குது. பார்த்தா உடனே எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது வந்து 2017 ஃபேஷன் ப்ரோ வண்டி. நல்லா இருக்குது வண்டி. 25,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். 2,000 நல்லா இருக்குது. 43,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும். நல்லா இருக்குது. குட் கண்டிஷன். ராச்சி ராச்சி எதுவுமே இல்லை. வண்டி மேனியாக இருக்குது. வண்டி நல்ல வண்டி, தெளிவான வண்டி. இந்த வண்டி வந்து 2019 கடைசி. 2020 56 ரூபா வரும். வண்டி குட் கண்டிஷன். 32,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி நல்லாவே இருக்குது. 5 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது. 2024 வரை இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். வண்டி குட் கண்டிஷன். இது 2019 மாடல் வண்டி. வண்டி நல்லா இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து 53,000 ரூபா விலைக்கு கிடைக்கும். நல்லா இருக்குது. வண்டி கிலோமீட்டரு 18,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ரெண்டாயிரத்தி 2016 மாடல் பஜாஜ் கம்பெனி அவெஞ்சர் வண்டி. 150 சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டியோடைய விலை வந்து ரீசபிளாக தான் இருக்குது. 29,000 ரூபா தான் வண்டி விலை வரும். நல்லா இருக்குது வண்டி. லோக்கல் நம்பரு. வண்டி நல்லாயிருக்கும். சிங்கிள் ஓனர். மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். வண்டி நல்லா இருக்குது. இங்கே நல்ல விலை குறைவுன்னு வச்சுக்கலாங்க. அதை பார்க்க வந்தோம். நல்லா பிடிச்சிருக்கு. எடுக்கணும்னு இருக்கோம். சிங்கிள் ஓனர் தான். வண்டி நல்லா இருக்கும். இந்த வண்டி வந்து 34,000 ரூபாய்க்கு கிடைக்கும். வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டி சிங்கிள் ஓனர், ஒரு கைப்பட உள்ள வண்டி. நல்லா இருக்குது. எல்லா மேனியாகவும் அழகாகவும் இருக்குது. செல்ஃப் கண்டிஷன். இந்த வண்டி வந்து எமஹாரே ஸ்கூட்டி மாடல். 2018 மாடல். 45,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும். இது வந்து 5,699 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. ரெண்டு டயரும் புது டயரு. வண்டி நல்லா இருக்குது. வண்டி குட் கண்டிஷன். சிங்கிள் ஓனர் தான். இந்த வண்டி வந்து 2017 மாடல். ஒரே ஓனரு. வண்டி வந்து 32,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது. 2017 மாடல். 40,000 ரூபா வரும். இது ஹோண்டா ஆக்டிவா. 2017 மாடல் சிங்கிள் ஓனரு. வண்டி நல்லா இருக்குது. பார்த்துருங்க, 45 ரூபா ரேட்டு வரும். இது கிலோமீட்டர் வந்து 15,811 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பிளாட்டினா வந்து 2021 மாடல். வண்டி குட் கண்டிஷன். 55,000 ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும். சிங்கிள் ஓனர். 2026 வரை இன்சூரன்ஸ் இருக்குது. கிலோமீட்டர் 15,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. குட் கண்டிஷன்.
இந்த வண்டி வந்து 2019 மாடல் சிடி 100 பஜாஜ் ஐட்டம். வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது. 5% இன்சூரன்ஸ் வந்துடும். சிங்கிள் ஓனர், 2 டயரும் அரை கண்டிஷன். 18,142 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 41,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கும். இந்த பிளாட்டினா வந்து 2014 மாடல், 100 மாடல் பஜாஜ் கம்பெனி, சிங்கிள் ஓனர் தான். வண்டி வந்து கிலோமீட்டர் கரெக்டாக ஓடலை, டயர்கள் நல்லா இருக்குது. வண்டி வந்து 20,000 ரூபா வரும். 2014 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரு 70% நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த வண்டி வந்து மேக்ஸ்டோ எஜ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2017 மாடல், 24,000 ரூபா வரும். வண்டி நல்லா இருக்குது. ஒரு பேட்டரி மட்டும் வைக்கணும், பேட்டரி வச்சா செல் படிக்கும். வண்டி நல்லா இருக்குது. வண்டி கிலோமீட்டர் வந்து 19,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். நல்லா மைலேஜும் கிடைக்கும் இந்த வண்டி. ஹீரோ கம்பெனி இந்த வண்டி. இது 2016 மாடல் ஸ்கூட்டி, ஜஸ்ட்டு டிவிஎஸ் கம்பெனி வண்டி. வண்டி நல்லாயிருக்கும். இது 2016 மாடல் சிங்கிள் ஓனரு. இந்த வண்டியோடைய விலை வந்து 28,000 ரூபா வரும். கிலோமீட்ரு வந்து 25,562 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர் தான். நல்லா கண்டிஷனாக இருக்கும், நல்லா கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டி வந்து ஸ்கூட்டி பப்பு ப்ளஸ்ஸு, 2017 மாடலு. இந்த வண்டியோடைய விலை வந்து 31,000 ரூபா வரும். 2017 மாடல் வண்டி வந்து 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது, நல்லா கிலோமீட்டரு கிடைக்கும். பார்த்துட்டுங்க, சிங்கிள் ஓனர், பார்ட்டிகிட்ட இருந்து எடுக்கக்கூடிய வண்டி தான். இது வந்து ஹோண்டா கம்பெனி, வந்து ஹோண்டா நீவிங்கிற ஒரு வண்டி, 2018 மாடல். இந்த வண்டியோடைய விலை வந்து 23,000 ரூபா வரும். கிலோமீட்டர் வந்து 19,270 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுது. வண்டி டியோ டைப்லே இருக்கும், ஓட்டுறதுக்கு வாங்க. வண்டி சூப்பராக இருக்கும், நல்லா கிலோமீட்டர் கிடைக்கும். வண்டி கியர் இல்லாத வண்டி, வித்தவுட் கியரு. வண்டி நல்லாயிருக்கும். 2021 எக்ஸ்எல் BS6, சிங்கிள் ஓனர் தான் வண்டி. நல்லா இருக்குது. வண்டியின் விலை வந்து 47,000 ரூபா வரும். கிலோமீட்டர் வந்து 10,799 கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு. சிங்கிள் ஓனர், குட் கண்டிஷன் வண்டி, லோக்கல் நம்பர், நல்லா இருக்குது. மக்களுக்கும் ரீசபிளாட்டு தான் இந்த வண்டி. ரீசேல்ஸு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நியாயமான விலையில் தான் வண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வண்டி நல்லா பெரிய அளவு கம்ப்ளைண்ட் இல்லாத அளவுக்கு, கம்ப்ளைண்ட் அப்படியே வந்தால் கூட அதை கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணி கொடுத்து தான் அந்த தொழிலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர் சங்கடப்படாத அளவுக்கு இந்த தொழிலை கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய ஏம். அதை நாங்கள் கரெக்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கரெக்டாக தெரியுது, பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பொதுமக்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக 10க்கு 9 பேர்த்துக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. 10க்கு 10 பேர்த்தையும் எங்களால் திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் செகண்ட் சேல்ஸு பண்ணுறதுனால நம்பிக்கையின் பேரில் தான் இது இருக்கும் இந்த வியாபாரம். எங்களுக்கு வந்து தெற்க பார்த்தா கன்னியாகுமரியை கணக்கு பண்ணி உள்ள மக்கள் வருவாங்க. நாகர்கோயிலில் உள்ள மக்கள் கூட இங்கே வந்து தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நாகர்கோயில்லையும் ஒரு 70-80 கடைகள் இருக்குது. ஆனாலும் அதை விடவும் இங்கே ரீசபிளாக இருக்குங்கிற அடிப்படையில் இங்கே வந்து 10 கடையில் விசாரிச்சுட்டு 4 கடையில் எந்த கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அதில் சேல்ஸு எடுத்துகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும் வண்டி. வண்டியை ஓட்டி பார்த்து எல்லா ஆர்சி புக்கு எல்லாமே கண்ணில் காட்டி தான் வியாபாரங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போய்ட்டுருக்கு. வடக்கை பார்த்தா திருநெல்வேலிக்கு தெற்க உள்ளவங்க இங்கே வந்து வண்டி எடுப்பாங்க. கடைக்காரங்க கூட, திருநெல்வேலி கடைக்காரங்க, திசைங்குள கடைக்காரங்க, உடங்குடிக்காரங்களுக்கு கூட இந்த ஊரில் இருந்து தான் இந்த வண்டிகள் மொத்தமாட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க அதை பண்ணிக்கிட்டுருக்காங்க. அங்கே விடவும் இங்கே கண்டிப்பாக விலை சீப்பன் பெஸ்ட்டாக தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 2,000 ரூபாயிலிருந்து ஒரு 5,000 ரூபா வரை இங்கே அவங்களுக்கு குறைவாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஷோரூம்குள்ளே வந்ததில் பார்த்திங்கன்னா பைக்கெலாம் நல்லா தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக், செகண்ட் பைக்ஸ் வாங்கி ஓட்டணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. இங்கே கஸ்டமர்ஸ்லாம் வந்து பைக்கெலாம் வாங்கிட்டு இருந்தேன், அவங்ககிட்டையும் நான் வந்து ரிவ்யூ கேட்டிருந்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா நான் வெளியூர்லேருந்து வந்து தான் வாங்கிட்டு இருக்கேன், இந்த இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்லையும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா
எனக்கு வந்து என் பட்ஜெட்டுக்கு தகுந்த பைக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, நம்ம வந்து இப்போ இந்த பைக்கினுடைய உங்களுக்கு என்னென்ன மாடல் பைக் பிடிச்சிருக்கோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து நேர்லேயே வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு பைக்கை வாங்கிட்டு போகலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.